இன்பம் இன்பம் இலக்கணமே அன்பாய் கற்கின் அரைக்கணமே. வணக்கம் நண்பர்களே, நாம நன்னூல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய எழுத்தியல் என்ற இயல்ல குற்றியலிகரம் குறித்த செய்திகளை இன்றைய வகுப்புல பார்ப்போம். குற்றியலிகரம் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? குறுமை குட்டல், இயல் குட்டல், இகரம், குற்றியலிகரம். இகரம் என்றால் என்ன? இகரம் என்றால் ஈ என்ற எழுத்து. இந்த ஈ என்ற எழுத்துக்கு ஒரு மாத்திரை இல்லையா? அந்த ஒரு மாத்திரையிலிருந்து அப்போ இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கக்கூடியது குற்றியலிகரம். குற்றியலிகரம் குறித்து நன்னூலார் என்ன சொல்றாரு பார்க்கலாம். யகரம் வர குரல் ஊத்திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய. யகரம் வர குரல் ஊத்திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய. அதாவது நிலைமொழியின் இறுதியில் குற்றியலுகரம் இருந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால் இந்த குற்றியலுகரம் இகரமாக தெரியும். நிலைமொழியின் இறுதியில் குற்றியலுகரம் இருந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால் இந்த குற்றியலுகரம் உணர்ச்சியின் போது குற்றியலிகரமாக மாறும். இந்த இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். சான்று நாடு கூட்டல் யாது, நாடு யாது, நாடு கூட்டல் யாது, நாடி யாது. நாடு என்பது நாடி என மாறியது இல்லையா? இதுதான் குற்றியலிகரம். அடுத்ததாக அசைச்சொல்லாக இருக்கக்கூடிய மியா. மியா என்ற அசைச்சொல்லுக்கு அசைச்சொல் என்றால் என்னென்னா பொருள் அல்ல, பொருள் இல்லை என்று பொருள். இந்த மியா என்ற அசைச்சொல்லில் இருக்கக்கூடிய இகரமும் அரை மாத்திரை அளவு தான் பெறும், குறுகி ஒழிக்கும். இப்போ இம்மு குட்டல் ஈ தான் மீ இல்லையா? இந்த இகரமும் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். குற்றியலிகரம்னா என்ன வரையறை சொல்லலாம்? குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட சொற்களின் முன் யகரத்தை முதலாக உடைய சொற்கள் வரும்போது குற்றியலுகரம் குற்றியலிகரமாக மாறும். நிலைமொழியோட இறுதியில் என்ன இருக்கணும்? குற்றியலுகரம் இருக்கணும். வருமொழி முதலில் என்ன வரணும்? யகரத்தை முதலாக உடைய சொற்கள் இருக்கணும். அப்படி வரும்போது குற்றியலுகரம் குற்றியலிகரமாக மாறும். அந்த இகரத்துக்கு அரை மாத்திரை. சான்று பாருங்க, கொக்கு குட்டல் யாது, கொக்கி யாது. நிலைமொழியோட இறுதியில் என்ன இருக்கு? குற்றிய லுகரம் இருக்கு. வருமொழி முதல்ல என்ன இருக்கு? யகரம் இருக்கு. புணர்ச்சியின் போது கொக்கு குட்டல் யாது, கொக்கி யாது. அந்த உகரம் என்னவா மாறியிருக்கு? இகரமாக மாறியிருக்கு. இந்த இகரத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இது குற்றிய லிகரம். இன்னொரு இடத்துலையும் குற்றிய லிகரம் வருது. என்னது? மியா என்னும் அசைச்சொல்லில் இருக்கக்கூடிய இகரமும் குற்றியலிகரம். அசைச்சொல்லனா பொருள் அல்ல, பொருளற்றதுன்னு அர்த்தம். இப்போ கேள் குட்டல் மியா, கேன்மியா. இந்த மியா என்பதில் என்ன இருக்கு? இம்மு குட்டல் ஈ இருக்கு இல்லையா? கேன்மியால இம் குட்டல் ஈ இருக்கு. அந்த இகரம் வந்து எவ்வளவு மாத்திரை அளவு பெறும்? அரை மாத்திரை அளவு பெறும். அதே மாதிரி செல் குட்டல் மியா, சென்மியா. இந்த மியா அசைச்சொல்லையும் அது மாதிரி தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். அடுத்ததாக குற்றியலிகரம் 37 அப்படின்னு நன்னூலார் வகைப்படுத்துகிறார். எங்கே இந்த வகைப்பாடு சொல்லியிருப்பாரு? சார்பெழுத்துக்களினுடைய விரிகள் சொல்லும்போது குற்றியலுகரம் 36 சொல்லியிருப்பாங்க. குற்றியலிகரம் 37 என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த 37 எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு சான்றுகளை பார்த்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். நாடு குட்டல் யாது, நாடி யாது. எஃகு குட்டல் யாது, எஃகி யாது. கொக்கு குட்டல் யாது, கொக்கி யாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்ததாக கேள் குட்டல்மியா, கேன்மியா. இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த நாடு, எஃகு, இதெல்லாம் என்னென்னா குற்றிய லுகரம். நிலைமொழியோட இறுதியில் என்ன இருக்குது? குற்றிய லுகரம் இருக்குது. எத்தனை? 2, 3, 4, 5, 6. 6 வகைகள் பார்த்துருப்போம் இல்லையா? 6 வகைகள். குற்றியலுகர எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 6 பார்த்தோம். அப்போ குற்றியலுகரத்தின் வகைகள் 6.
குட்டியில் இருக்கிற எழுத்துக்கள் எத்தனை? ஆறு. அந்த ஆறு எழுத்துக்கள் என்னது? குசுடு துபுரு. கு சு டு து பு ரு என்று இருக்கக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்களும் இந்த ஆறு வகையான வள்ளினம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், நெடில்தொடர் என்று இருக்கக்கூடிய ஆறோடையும் பொருந்தும்போது 6 × 6 = 36 வருது. இந்த 36 தான் குற்றி எழுகுறம். அந்த குற்றி எழுகுறம் எல்லாமே என்னவாகவும் குற்றி எழுகரமாக மாறும். எங்கே? நிலைமொழியோட இறுதியில் குற்றி எழுகுறம் இருந்து வருமொழி முதல்ல யகரம் வந்தா. அது இல்லாமல் மியா என்ற அசைச்சொல்ல இருக்கக்கூடிய இகரமும் குற்றி எழுகரம்னு பார்த்தோம். அப்போ அது ஒன்று சேர்க்கணும். சேர்த்தோம்னா 36 அதோட ஒன்று சேர்த்து 37. அப்போது குற்றியலிகரம் எத்தனை மொத்தம் தொகை? 37. நமக்கு அந்த 37 வந்துருச்சு இல்லையா மாணவர்களே? இதை பாருங்கள், இந்த சான்றுகள்லாம் இது பாரு. முதல்ல நாடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலிகரம். எஃகு என்பது ஆயுதத்தொடர். கொக்கு, அதில் ஒரு எழுத்துப்பிள்ளை இருக்கு பாருங்கள், கொக்கு கூட்டல் யாது கொக்கு யாது. இது வந்து வன்தொடர். வரகுங்கிறது உயிர்த்தொடர். பந்து மென்தொடர். உள்கு இடைத்தொடர். இந்த குற்றியெழுகரம் எல்லாம் வருமொழி யகரத்தோடு சேரும்போது இகரமாக குற்றியெழுகரமாக மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த பகுதியில் குற்றியெழுகரம் குறித்த முழுமையான கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.